ஹைவேஸ் சின்ன கஷ்டையில் இன்றைக்கி ஒரு அருமையான சாம்பார் சாதம் எல்லா கோயில்கள்லேயும் கொடுப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் வெங்காயம் பூண்டு போட்டு வணக்கி வெங்காயம் பூண்டு புடல வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிருக்கிறேன் கருவேப்பில் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கனாக்கா கேரட்டு கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இதுவும் நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நான் இது வந்து ரெண்டரை டம்ளர்க்கான மசாலா தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பைத்த பருப்பும் போட்டு வேக ஊற வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் பக்கத்தில் காய வச்சுருக்கேன் அதாவது வழக்கமாக பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி போட்டால் நாலு டம்ளர் தண்ணி வைப்போம் ஆனால் இந்த சாம்பார் சாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சோம்னாக்கா நம்ம வந்து ஆறு டம்ளர் ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா வைங்க அப்போ தான் சாதம் வந்து குழகு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் சின்ன கஸ்டையில் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல செய்து பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அருமையாக இருக்கும் கோயில் பிரசாதத்தை கொடுக்குறாங்க இல்லையா சாம்பார் சாதம் அந்த டேஸ்டில் இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான சின்ன கஷ்டையில் ஒரு சாம்பார் சாதம் எப்போவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டம்ளருக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறதா வளர்க்குங்க இது வந்து கொஞ்சம் குழகுழன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்றதுனால ரெண்டு டம்ளருக்கு கூட வந்து கூடுதலாக இன்னும் ரெண்டு டம்ளர் சேர்த்து ஆறு டம்ளர் தண்ணியாக வச்சு செய்யுங்க நல்ல குழகுழன்னு குழஞ்சி வச்சோம்னாக்கா சூப்பரான சம்பார் சாதம் ரெடி